வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்து படியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்தையுமே கேட்டு பண்ணிடலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜி ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷோக்கு டாக்டர் வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விக்கூட தான் நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு மூட்டு வலின்றது இப்போ பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா பாட்டி தாத்தாங்களுக்கு தான் மூட்டு வலி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை தாண்டி எல்லாருக்குமே மூட்டு வலி கைகால் வலிகள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன, இதற்கான மாற்றம் வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இப்போ பொதுவாகவே மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஜாயின்ட்ஸில் வந்து தேய்மானங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் முதிர நம்மளுக்கு அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக அந்த காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 60-70 வயசுக்கு மேலே தான் மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சராசரி வந்து சின்ன குழந்தைங்களை கூட நம்மளுக்கு அந்த மூட்டு வலிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து பாதிக்கப்படுது மூட்டு வலி. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஜாஸ்தி அளவில் மூட்டு வலிகள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மூட்டு வலிகள் எல்லாமே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு மூட்டு வலிகளும் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இப்போது வயசு வந்து ஜாஸ்தியானவங்களுக்கு வந்து தேய்மானங்கள்னால அந்த கார்ட்லேஜ் வந்து தேய்மானமாகிறது, அந்த எண்ணெய் பசை வந்து வறண்டு போகிறது, சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற திரவம் வந்து வறண்டு போகிறது, அதே மாதிரி மசில்ஸ் அந்த டெண்டான்ஸ் மசில்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்ப்ரெயின் சுளுக்கு அந்த மாதிரி ஏற்படுறது, அப்படி இல்லாட்டி டெண்டான் வந்து கட் ஆகுறது, அந்த மசில்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகக்கூடிய பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு குறையிறது, இதனாலலாம் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து வயதானவங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூட்டு வலிகள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அனிமிக் கண்டிஷன்ஸில் சில பேர்த்துக்கு மூட்டு வலிகள் வரும். அப்போது அவங்களுக்கு அனிமிக் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மூட்டு வலிகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸு அந்த ஆர்ஏ ஃபேக்டர் அந்த மாதிரி சில ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டாக்ஸின்ஸு நிறைய வந்து நம்மளுக்கு செரிமான கோளாறுனால ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மூட்டுகளில் போய் தங்குறதுனாலையும் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி லாங் ஸ்டாண்டிங், கொஞ்சம் கூட கால் அசைக்காமல் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுட்டுருக்காங்க, நல்ல நின்றுட்டுருக்க ஜாபில் இருக்கவங்க லாங் ஸ்டாண்டிங் ப்ரொலாங்காக வந்து கொஞ்சம் கூட காலுக்கு ரெஸ்ட் கொடுக்காம தொடர்ச்சியாக நின்றுட்டுருக்கவங்களுக்கும் வந்து இந்த டீச்சர்ஸ் ஜாபில் இருக்கவங்க கண்டக்டர் ஜாபில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த ஜாயின்ஸை வந்து அசைக்காமல் ஒரே இடத்துல அவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கனால அவங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் எல்லாமே லேக் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களுக்கு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வெயிட் பயங்கர வெயிட் இருந்தாங்க அப்படின்னா அந்த உடம்போடைய எடையை வந்து தாங்க முடியாது நம்மளுடைய மூட்டுகள் எல்லாமே தான் நம்மளுடைய எடையை வந்து தாங்கிட்டுருக்கு. ஸோ அந்த வெயிட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்போ உடல் பருமன் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்பையும் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதையும் தாண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிபி கொலஸ்ட்ரால் சர்க்கரை வியாதி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போ பிபிலாம் இருக்கவங்களுக்கு மூட்டு வலிகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது சின்ன சின்ன ரத்த பிபி வந்துச்சு அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ரத்த ஆற்றியில் வந்து படிகிறதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் அந்த டைம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஆர்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வேற எங்கேயாவது மூட்டுகளை சுற்றி உள்ள ஆர்ட்ரிஸ்லையும் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏதாவது வந்து தங்கி இருக்கிறதுனாலையும் சரியான அளவில் ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு மூட்டுகளுக்கு கிடைக்கலை அப்படின்னாலும், ஃபஸ்ட்டு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து மூட்டுகளுக்கு போய் சேர வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாயிருச்சு அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து பாதிக்கப்படும், அந்த திசுக்கள் வந்து பாதிக்கப்படும். திசுக்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வலி வர ஆரம்பிக்கும். வலி வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் பி வந்து நம்ம பிளட்ல வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகிறதுனால அந்த வலி வந்து நம்மளால உணர முடியுது. ஸோ இந்த மாதிரி நரம்புகள் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நரம்பு வந்து பாதிக்கப்படுறதுனாலே மூட்டுகளில் வலி மற்ற இடங்களில் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியை வச்சு அவங்களுக்கு பெயின் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மூட்டு வலிகள் மற்றும் உடம்புல வந்து எந்த வலிகளாக இருந்தாலும் நம்ம அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும்ன்றதை தாண்டி இப்போ எல்லா காலகட்டத்திலையுமே எல்லாருக்குமே வரக்கூடிய நேரம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான மூட்டு வலின்றது கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் ப்ராப்பரான கியூர் கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. வந்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் பிரபு. மேடம் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிலேருந்து பேசுகிறேன். மேடம் ஓகே பிரபு, இப்போ யாருக்காக பிரபு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயசு? என்னோட வயசு வந்து 35 மேடம். ஓகே பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் பிரபு. ஆ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் என்னுடைய ரைட் காலில் ஜாயிண்ட்ல மேடம் முட்டியில இப்போ ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும் மேடம். உட்காந்து ஏந்திரிக்க முடியல, முட்டி போட்டு உட்காந்து ஏந்திரிக்க முடியல, ரொம்ப வலி இருக்கு. ஒரு 1 வீக் தான், இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. ஓகே, அதை திடீர்னு ஏன் அப்படி வலிக்குது என்னன்னு தெரியல. ஒன்றும் கீழெல்லாம் ஒன்றும் விலையெல்லாம் ஒன்றும் தெரியல. சரி, மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? எப்படி மேடம், மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? 2 times நல்லா டெய்லி போயிருதா? ஆ மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுது மேடம். சரி ஓகே, வேற எதுவும் செரிமான கோளாறு அந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருக்கா? வயிற்றுல வந்து அல்சர் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதோ இருக்கா? நெஞ்சரிச்சல் அது மாதிரி ஏதோ இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையா மேடம். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நல்லா போகுது. மொத்தம் வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து இப்ப 77 இருக்கு மேடம். ஹைட்? ஹைட் வந்து 5 அடி இப்ப மேடம், ஆவரேஜா. சரி ஓகே, 5 அடி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் வந்து இல்ல, கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு 4-5 kgs மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வலி வந்து நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ரைட் லெக்ல வந்து வலி வந்து விட்டு விட்டு வருதா, இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கா, இல்ல கண்டினியூஸா வலி இருக்கா? இல்ல இப்போ ஒரு 1 week தான் மேடம் எனக்கு வலி. 1 week தான் வலி இருக்கு, அந்த மாதிரி வந்தது கிடையாது. சரி ஓகே, ஒரு ஒரு வாரமா தான் கொஞ்சம் வலியை உட்காந்து நம்ம முட்டி போட்டு உட்காந்து அப்படி ஏந்திரிக்க முடியல. சரி ஓகே, இது 1 week தான் உங்களுக்கு வலி இருக்கு, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். அதனால வந்து அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது செய்யும் போதெல்லாம் அப்படி உட்காந்து ஏந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா உங்களுக்கு ஈஸியாக சரி பண்ணிடலாம். 1 week தான் பெயின் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் நல்லா அந்த நெய்ப்பு பசை உள்ள தன்மை உள்ள அந்த நெய் கொஞ்சம் சாப்பிடலாம். நல்லா சாப்பாடில் எடுத்துக்கும் போது நெய் வந்து நல்லா உருக்கி நல்லா எடுத்துக்கோங்க, பசு நெய், சுத்தமான பசு நெய் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அந்த மாதிரியான நெய்ப்பு பசை உள்ள கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கே வந்து உங்களுக்கு வலி நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். முருங்கை கீரை கிடைச்சது அப்படின்னா அதை பொடி பண்ணி வச்சுட்டு பவுடர் மாதிரி ஒரு 10 days மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுங்கள், காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வந்து பொடி பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி சூப் மாதிரி வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 days மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே வலி சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் ஒரு ஆயில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மூட்டுகள் மேலே தடவி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னாவே வலி வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த உட்கார்ந்து எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுவும் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போயே வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூட்டுகளை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதை தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு 50 வயசுலேயே வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாகவே உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருந்தே நம்ம அந்த டீஜெனரேஷன்ஸ் எல்லாமே தடுத்தோம் அப்படின்னா நம்ம மூட்டுகளை வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து சேஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க, வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. 3 எண்ணெய்களும் சேர்த்து நல்லா ஒரு 50 மில்லி 50 மில்லி 50 மில்லி ஒரு 150 மில்லி கிட்ட வரைக்கும் 3 எண்ணெய்களும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அந்த கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா டைல்யூட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்கும்போது அதை வந்து டெய்லி வந்து காலில் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. தொடர்ச்சியாக இது வந்து ஒரு 1 weekலேருந்து 2 weeks வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சரியாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? பேரு பாலகிருஷ்ணன், ஈரோட்ல இருந்து கூப்பிடுங்க. ஓகே பாலகிருஷ்ணன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாலகிருஷ்ணன் இப்போ யாருக்காக பாலகிருஷ்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்க வயசு? என் வயசு 35ங்க. ஓகே பேசலாம், உங்களோட கேள்விகளை நீங்க முன்வைக்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பாலகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம் டாக்டர், வணக்கம். வணக்கம். எனக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பணக்கம் அதிகமா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். இப்ப அப்பது எனக்கு ரொம்ப நாளா நான் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் எனக்கு வலி இருக்கு, அதாவது வலின்னா பாத்தீங்கன்னா உள்ள குடைச்சல் மாதிரியும். சரி, அப்புறம் பின்னாடி ஷோல்டராக லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி ஷோல்டரு, அந்த ஷோல்டர்ல இருந்து கை ஃபுல்லாவே அந்த முட்டி மடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பெயின்ஸ் வந்து அடிக்கடி வரும். சரி,
பெயின் ரிலீஃப் மருந்து தரவும்னா கொஞ்சம் இருக்கும். இதே பாத்தீங்கன்னா நேத்து வந்து சரியான வலி எனக்கு. இதை வந்து நான் நேத்து நைட்டு வந்து நம்ம ஆயில் மசாஜ் ஆயில்மெண்ட் தொடவிட்டு படுத்ததுல கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. அதாவது இருந்த வழியில பாதி ரிலீஃப் இருக்கு. சரி, ஆனா இது வந்து ரெகுலர் இந்த பெயின் இருக்கு. ஏதாவது வெயிட் தூக்கணும்னா, இப்போ ஒரு ஒரு குடம் தண்ணி தூக்குறோம் அப்படின்னா அந்த வலி வந்து அப்படியே இருக்கும். இருக்கு அப்படியே. ஓகே, உங்களுக்கு கழுத்துல வலி இருக்கா? கழுத்து தலையெல்லாம் ஈஸியா திருப்ப முடியுதா? கழுத்து தலையெல்லாம் திருப்ப முடியுதுங்க. கழுத்துல பின்னாடி அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, C7 அந்த மாதிரி வெர்டிப்ரா இருக்கும் பாத்தீங்களா, அங்க வலி இருக்கா? அங்க டச் பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்கா? இப்போ அங்க கொஞ்சம் லைட்டா இருக்கு மேடம். அதாவது அந்த எலும்பு வந்து பாத்தீங்களா, ம், அந்த எலும்பு மேல வந்து கழுத்துல இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கழுத்து நம்ம குனிஞ்சு நிமிரும்போது அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த ஜாயிண்ட்ல வந்து கொஞ்சம் லைட்டா பெயின் இருக்கு. பெயின் இருக்கு இல்லையா? ஓகே, உங்களுக்கு அதுதான் காரணம். சரிங்களா, கை வந்து வலி வந்து உங்களுக்கு கையில ஏன் வலி வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்விக்கல் வெர்டிப்ரா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது கம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து ஒன்னு பல்ஜ் ஆகி வந்திருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த டிஸ்க் வந்து கிராக் விட்டு அதனுடைய திரவம் வந்து வெளியே வந்து உங்களுக்கு பிதுங்கி வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சர்விக்கல் வெர்டிப்ரா வந்து இன்னொரு சர்விக்கல் வெர்டிப்ரா போட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நரம்பை வந்து பாதிக்கப்படுத்துறதுனால உங்களுக்கு வலிகள் வந்து வரலாம். தலை சுத்தல், கிறுகிறுப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? வர்ம சிகிச்சைகள் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளப்பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட உணவுகள்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு 10 பல் வெள்ளப்பூண்டு வந்து நல்ல பால், ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, 10 பல் வெள்ளப்பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பால்ல வந்து நல்லா அந்த வெள்ளப்பூண்டை வந்து போட்டு நல்லா காய்ச்சுங்க. அந்த பால் வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறது அரை டம்ளரா வத்த வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. அதுக்குள்ள பூண்டு வந்து நல்லா வெந்துடும். அந்த பூண்டு 10 பல்லையும் அந்த பால் ஒரு 1/4 டம்ளரையும் வந்து நல்லா குடிச்சிருங்க. டெய்லி வந்து காலையில் வந்து இது மார்னிங் ஒரு 5:00 இது வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. நல்லா இந்த கம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் எல்லாமே விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு போன்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிடும், வலி எல்லாமே விட ஆரம்பிச்சிடும். ஸோ வலி வந்து உங்களுக்கு டாலரேட் பண்ண முடியாமல் இருக்குது, ரொம்ப என்னால் தாங்க முடியல அப்படின்னா, எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருச்சியிலையும் பிரான்ச் இருக்குது, சேலம்லேயும் பிரான்ச் இருக்குது. இங்கே ஈரோடுனால உங்களுக்கு அந்த ரெண்டு பிரான்ச்சுமே உங்களுக்கு பக்கமாக இருக்கும். 1 மந்த் மெடிசின்ஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த வலி வந்து சரி பண்ணிடலாம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா நரம்பை வந்து போட்டு அமுத்த ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வந்து அந்த நடுக்கம் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக டெய்லியும் வந்து அந்த நடுக்கம் வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த வேலைகளும் வந்து செய்ய முடியாது. வெயிட் வந்து குறைஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் தூக்குறது வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் ஜாஸ்தி தூக்குறதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா அந்த போன்ஸ் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு, அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும். உப்புக்கல் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு துணியில் நல்லா ஒரு கைப்பிடி உப்பு அளவு உப்பு கல் உப்பு எடுத்துக்கோங்க. அது நல்லா துணியில் வந்து நல்லா ஒரு காடா துணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த உப்புக்கல் ஃபுல்லாக அதில் நல்லா போட்டு அது நல்லா ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கொஞ்சம் பொறுக்கிற சூடில் நல்லா நம்மளுக்கு வந்து எந்த சுடு தண்ணி வச்சு நம்மளுக்கு ஒத்தனம் கொடுக்குற ஸ்டேஜில் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த உப்புக்கல் வந்து நல்லா அதில் முக்கி முக்கி அந்த கழுத்து பகுதிகள் எல்லாமே வந்து ஒத்தனம் கொடுங்க. வேப்பெண்ணெய் கிடச்சிது அப்படின்னா அந்த வேப்பெண்ணெய் வச்சு நல்லா அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக நீவி விட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கை வலி எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 1 மந்த் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும். கொஞ்சம் வர்ம சிகிச்சையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த நரம்பு அழுத்துற பிரச்சனைகள், அந்த டிஸ்க் பல்ஜ், பிதுங்கி வெளியே வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பொசிஷன் போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நரம்பை வந்து அழுத்துறத உங்களுக்கு விட ஆரம்பிச்சிரும். நரம்பு அழுத்துறத விட்டுருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வலி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது, வேறு எதுவும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு மூட்டு வலியை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பல ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்க, இதை தாண்டி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குமா? ஓகே சொல்லுங்கள் சார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ
ஹலோ, அந்த கை வலி இருக்குமா, அதை பத்தி பேசணும் டாக்டர் மட்டும். ஓகே, கண்டிப்பா பேசலாம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். உங்க வயசு என்ன? வயசு எனக்கு 67. ஓகே, பேசலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் அம்மா, எனக்கு 67 வயசு ஆச்சு. சரி, கை விரல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிங் கட் மாதிரி ஆயிடுச்சு. புரியல, கதையெல்லாம் கதையெல்லாம் அங்க இருந்து வலிக்கு, கதையெல்லாம் கதை புறமே வலிக்குது. கால் ஒரு மாதிரி மத மதம் இருக்கு. சுகர் இருக்கா? கால், ஆமா, காலும் வலி இருக்கு, பயங்கர வலி இருக்கு, முட்டு வலி இருக்கு. சரி, சுகர் இருக்கா? சுகர், சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கம்மா. சாப்பிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே. ஆமா, பிரஷர் இருக்கா? பிரஷர் கிடையாது, பிரஷர் கிடையாது, கிடையாது. சரி, ஓகே. ஆமா, பிரஷர் எவ்வளவு நாளா உங்களுக்கு வலி இருக்கு? எனக்கு இப்ப நான் இப்ப வந்து ஒரு ஒரு 1 இயரா இதா இருக்குமா. 1 இயராவே இருக்கா? மூட்டுகள் வந்து கால் நடக்கும்போது ஈஸியா உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா உங்களால? உட்கார்ந்து எந்திரிக்க ரொம்ப சங்கடப்படுறேன், ரொம்ப சங்கடமா இருக்கு. கைய ஊனிட்டு ரொம்ப சங்கடப்படுறேன். சரி, ஓகே. இப்ப நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியில இருந்து? சரி, ஓகே. திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலிகளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஏன்னா 67 வயசு ஆகிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேய்மானங்கள், அந்த கார்ட்லேஜ் தேய்மானம்லாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுவும் வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லக்கூடிய ரெமெடிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம வந்து அந்த மூட்டு வலியிலேருந்து பூர்ணமாக நம்ம வெளியே வந்துடலாம். அதே மாதிரி அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு, அந்த திசுக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஃபுட் டயட்டு, நம்ம சொல்கிற ஹோம் ரெமெடிஸ்லாம் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியே நம்ம அதை வந்து மெது மெதுவாக நம்ம வந்து வலி இல்லாமல் நம்ம அதெல்லாம் ரீஜெனரேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொஞ்சம் உள்ள ஒரு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம இன்டேக் எடுத்து தான் ஆகணும். எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டுகள் எல்லாமே வளம் பெற்றோம், திரும்ப அந்த கார்ட்லேஜ், திரும்ப அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த வலிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு கால் விரல் கை விரல்கள் கை எல்லாமே வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நீங்கள் அந்த பேரரத்தை அந்த மாதிரிலாம் குடிநீர் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டாக தான் உங்களுக்கு பெயின் குறையுமே தவிர ஃபுல் அளவில் உங்களுக்கு கியூர் கிடைக்காது. ஸோ முழுமையாக அந்த வலிகள் எல்லாமே சரிப்படுத்தணும், முழுமையாக அந்த வலிகள் எல்லாமே நம்ம விட்டு போகணும். வலி இல்லாமல் நம்ம நிம்மதியாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தூங்கணும், இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களுடைய மருந்துகள் வந்து கொஞ்ச நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தைலங்கள் வந்து நல்லா அந்த டெய்லி கொஞ்சம் முடக்கர்த்தான் கிடைச்சிது அப்படின்னா அது மட்டும் ஒரு 30 மில்லியிலேருந்து 50 மில்லி அளவுக்கு சார் எடுத்து நல்லா குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தைலங்கள் வந்து வேப்பெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெயில் வந்து ஆமணக்கிளை, அதுவும் காட்டாமணக்கிளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது. காட்டாமணக்கிளை வந்து எடுத்துகிட்டு அதுவும் நல்லா வேலிப்பருத்தி, வாதநாராயணன், தழுதாலை இந்த 4 இலைகளும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து சார் எடுத்துக்கோங்க. 100 மில்லி எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 மில்லி சார் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா காய்ச்சி மெழுகு பதம் வந்ததுக்கப்புறம் அந்த தைலம் வந்து வடிகட்டி வச்சு அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி லைட்டாக அந்த மூட்டுகளில் தடவிட்டு வாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக எந்திரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லூப்ரிகேஷன் வந்து ஜாயின்ட்ஸுக்கு நடுவில் லூப்ரிகேஷன் வந்து கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது வந்து பெயினும் கொஞ்சம் நல்லா சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஊமத்தையிலையும் வந்து அந்த சார்களில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் எண்ணெய்கள், தைலங்கள், மருந்து வகைகள் அதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலி பூரணமாக 100% சரியாயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? செல்வராஜுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வராஜ்? தேனிலங்க இருக்கீங்க. ஓகே, ஃபைன். இப்போ யாருக்காக செல்வராஜ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க, எனக்கு வந்து கால் ஸ்டோன் பித்தத்தை எல்லாம் கல்ல இருக்கீங்க. ஓகே, பேசலாம். உங்க வயசு என்ன சார்? 44. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து பித்தப்பையில கல், கால் ஸ்டோன் வந்து 2 mm இருந்துச்சுங்க. சரி, 2 இயருக்கு முன்னால.
இப்ப தொந்தரவு இல்லாம தான் இருக்கு, எதுவும் பிரச்சனை ஒண்ணுங்களா? உணவு முறை எல்லாம் எப்படிங்க எடுத்துக்கலாம்? சரி, வலி எதுவும் வலி அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இல்லையில? வலி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப சில வந்து ஏப்பம் வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கு. செரிமானம் மட்டும் சரியா ஆக மாட்டேங்குது. ஆமாங்க, ஆமாங்க. சரி, ஓகே. கொஞ்சம் அந்த பித்தப்பை கல்லாம் வந்து நீங்க 2 mm தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முத இது வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி 2 mm? ஓகே, இணைப்பில் இருக்கீங்களா சார்? இப்போ பித்தப்பை கல்க்குலாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். டெய்லி வந்து கரும்பு சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாவே பித்தப்பை கல் வந்து தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்குரிய மருந்துகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே பித்தப்பை கல்லும் வந்து நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பைல் சால்ஸ் சரியான அளவில் நம்மளுக்கு ஃபேட் ஐட்டம்லாம் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு டைஜஷன் சரியாக ஆகாமல் அந்த பைல் எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளேயே அந்த டைஜஷனுக்கு வந்து அது வெளிவராமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சூட்டுனால அந்த பைல் சால்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகி அது கட்டி போய் நம்மளுக்கு வந்து கேல் பிளாடர் ஸ்டோன் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கேல் பிளாடர் பாலிப் வந்து அந்த சதையோடு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு கட் ஆகி நம்மளுக்கு உள்ளே வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோன் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷனையும் வந்து நம்மளுக்கு தடைப்படும். இந்த ஏப்பம் புளிச்சேப்பம் இந்த மாதிரி வர்றது, அதே மாதிரி நம்மளுக்கு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வயிறில் வந்து அது கல் மாதிரி நம்மளுக்கு ஸ்டே ஆகி அப்படியே உப்பு சம் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஆப்பிள் நல்லா சாப்பிடலாம். ஆப்பிளும் பேரிக்காவும் வந்து நல்லா உணவு முறைகளில் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கேல் பிளாடர் ஸ்டோன் எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பன்னீர் திராட்சை இதனுடைய விதைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேல் பிளாடர் மாதிரியே ஷேப் இருக்கும். அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது அதுவும் அந்த ஆப்பிள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த விதையோடு எடுங்க. பேரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த விதையோடு எடுங்க. இதெல்லாம் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேல் பிளாடர் ஸ்டோன் எல்லாமே வந்து நார்மலாகவே உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். வாழைத்தண்டு சூப்பு இல்லாட்டி வாழைத்தண்டு சாறு மாதிரி எடுத்து வச்சு குடிச்சிட்டு வாங்க. டெய்லி கரும்பு சாறு வந்து கண்டிப்பாக டெய்லியும் வந்து குடிக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். காஃபி டீ எதுவும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிடுங்க. கொஞ்ச நாள் நல்லா ஸ்டோன்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் அதுக்கப்புறம் காஃபி டீ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஒன்றும் செய்யாது. ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் காஃபி டீ வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. என்ன அப்படின்னா அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், வலியையும் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், ஸ்டோன்ஸையும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அக்ரவேட் பண்ணிவிடும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி பல விளக்கங்கள் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. டாக்டர் தேவி சரவணியா தொடர்ந்து பேசலாம். இப்போ மூட்டு வலியை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசும்போது என்னென்ன காரணங்களால் மூட்டு வலி அதிகப்படியாக ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி வந்துட்டு டீச்சர்ஸ் அதிகமாக நின்றுட்டு இருப்பாங்க, அதே போல் வந்துட்டு நிறைய பேர் உட்காந்துட்டே பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களால அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது, அதனால் மூட்டு வலி இல்லைனா உடம்பு வலிகள் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன தீர்வு மேம்? இப்போது ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறாங்க, லாங் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட் வந்து எக்ஸ்டர்னலாக அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டெய்லி நைட் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். மூட்டுகளுக்கு சேரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து, மூட்டுகளுக்கு சேரக்கூடிய அந்த பவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா மூட்டு வலிகள் நம்மளுக்கு வராது, சைனோவியல் ஃப்ளூயிட் டேமேஜும் ஆகாது, டெஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆகாது. அதே மாதிரி கொஞ்சம் நின்றுட்டே இருக்கவங்க வந்து ரொம்ப கண்டினியூஸாக வந்து நிற்காமல் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 2-3 ஸ்டெப் வந்து நடந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்து அவங்க பெண்ட் ஆகி அவங்க நின்னாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வராது. லாங் ஸ்டாண்டிங்காக வந்து அவங்களுடைய போஸ்சர் வந்து இப்படி தான் நிற்பாங்க. ஸோ கொஞ்சம் பெண்ட் ஆகி இந்த ஷேப்பில் வந்து அவங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங் ஆகி கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடி ப்ரொஃபஷன்ஸாக இருக்கவங்க, லாங் சிட்டிங் இருக்கவங்க, ஒரு 1/2 hour ஒருக்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வலிகள் எல்லாமே லாங்காக வந்து கண்டினியூஸாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஆகும்போது நம்மளுக்கு பேக் பெயின், சர்விக்கல் பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து உட்காராமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நடுவில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலும் சத்தான ஊட்டச்சத்துக்கள், காய்கறிகள் அவங்க சாப்பிடும்போது அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கா? ஓகே, லேடிஸ்க்கு வர பெயினை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். அதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன சொல்லலாம்? எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு
வயசு 27. ஓகே பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். குறுக்கு வலி இருக்கு மேடம். என்ன வலி இருக்கு? என்னென்ன டெஸ்ட் எடுத்தீங்க? தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த வயசுல வலிகள் வந்துச்சு, மூட்டுகள் எல்லாமே வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் கண்டிஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் எல்லாமே இருக்கும். உங்களால படுக்க முடியல, எந்திரிக்க முடியல, முடக்குவாதம் மாதிரி இருக்கா? கை விரல் எல்லாமே வலி இருக்கா? சரி, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அது முடக்குவாதம் தான். முடக்குவாதம், சரவாங்கி வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்துல ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்படி பாசிட்டிவா இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு 3, 4, 5 அந்த அளவு தாண்டிச்சு அப்படின்னாவே ஒரு சில பேர்த்துக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு 20 வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போதே பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க செரிமான பிரச்சனையினால வரக்கூடியது. அந்த கெட்ட டாக்ஸின்ஸ், அந்த மலச்சிகள் நம்மளுக்கு வந்து குடல்லே தங்கி இருக்கனால நம்மளுக்கு ஒரு சில பாக்டீரியல் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வலிகளை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்றோம். அது ஒரு விதமான டாக்ஸிக் கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டாக்ஸிங் கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூட்டுகள் எல்லாம் போய் வந்து தங்க ஆரம்பிக்கும். மூட்டுகளில் போய் தங்குச்சு, அந்த கெட்ட சத்துக்கள் எல்லாமே மூட்டுகளில் தங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த செக்ரீட் பண்ணக்கூடிய மெம்பரின், நம்மளுக்கு அந்த திசுக்கள் எல்லாமே வந்து மூட்டுகளில் வந்து இணைய ஆரம்பிக்கும். அந்த டெண்டான்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து மசில்ஸ் வந்து எண்டில் டெண்டான்ஸாக ஃபார்ம் ஆகி மூட்டுகளில் போய் ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இடத்துல உள்ள திசுக்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். டெஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நீர்த்து போக ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும் கால் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வீங்கிக்கிடுது இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம மருந்துகள் வந்து நம்ம உள்ளே எடுத்து தான் நம்ம இதை வந்து குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட் நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ண முடியும். தூத்துக்குடியில் இருக்கனால எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் இருக்குது, மார்த்தாண்டம்லேயும் எங்களுடைய பிரான்ச் இருக்குது. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு அந்த வலி எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணிடலாம். ஆர்ஏ ஃபேக்டரும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டரை வந்து நெகட்டிவ் பண்ணி கொண்டதெல்லாம் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக சிறப்பு சிகிச்சையிலையும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்காக நல்ல மருந்துகள் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு பெயின் கில்லரும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம மூலிகை மருந்துகளாலே நம்ம வந்து இந்த வலிகள் எல்லாத்தையும் குறைச்சி கொண்டதெல்லாம் இந்த டாக்ஸின் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து தங்காமல் நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம முழுவதுமாக வெளியே வந்துடலாம். நீங்கள் ஒரு முறை வந்து திருநெல்வேலியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் பாருங்கள். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன, எங்கே இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நிஷா, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே நிஷா, இப்போ யாருக்காக நிஷா கிட்ட தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்காக தாங்கப்பா. ஓகே, உங்கள் வயசு? வயசு 45. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நிஷாமா. ஆ, எனக்கு இந்த கை லெஃப்ட் சைடு கையும் காலும் ஒரே வலி, மூட்டு வலி, கொடையுது, நரம்பு எல்லாம் வலி கொடுக்குது. சரி, எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? வெயிட் நான் 80 கிலோ இருக்கிறேன். 80 கிலோ இருக்கீங்களா? 80 இருக்கீங்க. ஹைட்டும் கம்மியாக தானே இருப்பீங்க? லேடிஸ்க்கு வந்து 80 கிலோனா ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டு. 80 கிலோ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம குறைச்சே ஆகணும், சரிங்களா? டெய்லி வந்து என்ன பண்றீங்க அப்படிதான்? சாப்பாடுலாம் எல்லாம் கம்மியாக தான் சாப்பிட்றேன். அது எப்படி தான் வெயிட் ஏறுது தெரியல. அதான் கொஞ்சம் போகிறேன். டெய்லி வந்து நல்லா வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி நல்லா, இஞ்சி வந்து ரெண்டுக்குமே கேட்கும், வெயிட் குறையறதுக்கும் நல்லா கேட்கும். இப்ப நான் சொல்லக்கூடியது அதே சமயம் வந்து வலிகளுக்கும் நல்லா கேட்கும், சரிங்களா?
இது ஃபாலோ பண்ணுங்க, நல்ல வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். பூர்ணமா வலி நல்லா குறையணும் அப்படின்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து மருந்துகள் வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வலியுமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு இஞ்சி துண்டு வந்து நல்லா 2 துண்டு நல்லா நம்மளுக்கு விரல் அளவு, ஒரு விரல் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீளத்தில் வந்து நம்ம 2 துண்டுகள் வந்து இஞ்சி துண்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தோல் வந்து ஃபுல்லாக முழுமையாக வந்து நம்ம நீக்கி எடுத்துடணும். தோல் வந்து நம்ம இஞ்சி யூஸ் பண்ணும்போது தோல் வந்து நம்மளுக்கு விஷத்தன்மையுடையது, அதனால் அந்த தோல் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம முழுமையாக நீக்கிடணும். தோலை ஃபுல்லாக நீக்கி கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அந்த இஞ்சி துண்டுகளை வந்து நல்லா 1-2 நல்லா இடித்து போட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா காய்ச்சுங்க. அந்த இஞ்சி இதோட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் காய்ச்சி அந்த தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேன் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது ரொம்ப ஆறிடக்கூடாது, தேன் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமான மல்லத்தேன் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து ரெகுலராக ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நல்ல வெயிட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும், அதே அளவில் வலிகளும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். வலிகள் வந்து நம்மளுக்கு அந்த இஞ்சி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து சுக்குன்னு சொல்லுவோம், அந்த சுக்கையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோல் நீக்கி சுக்கும் மல்லியும் வந்து நம்ம காஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு அது பனைவெல்லம் போட்டு நம்ம சாப்பிடலாம். என்ன அப்படின்னா சுக்குக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, வலி நல்லா உங்களுக்கு வந்து குணப்படுத்தி கொடுக்கும். வலி வலி வந்து தாங்கக்கூடிய சக்திகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த சுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனை வந்து நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அளவுக்கு மட்டும் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வலி வந்து பூர்ணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எந்த வலியாக இருந்தாலும் எந்த பிரச்சனைனால நம்மளுக்கு வலி வந்திருக்கு எந்த வலினாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து சரிப்படுத்திடலாமா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர்? பானு பேசுறேமா. எங்க கால் பண்றீங்கம்மா? மதுரை மாவட்டம். ஓகே, பேசலாமா? ரெண்டு கால் ரெண்டு மூட்டு வலிக்குதுமா. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்பெல்லாம் வலிக்குது. சரி, என்ன 5 வருஷமா வலிக்குதுமா. நானும் ஆயுர்வேதா இதெல்லாம் பாத்துட்டேதான் இருக்கேன், ஆனா எனக்கு இந்த கால் வலி மட்டும் எனக்கு கேட்கவே மாட்டேதுமா. இப்ப பசி மூட்டுங்கால் மட்டும் வச்சு இப்ப புதிங்கால் சேர்ந்து வலிக்குது. பாத்ரூம் கூட. பானுமா உங்களுக்கு வயசு எத்தனை? வயசு 45மா. 45. சரி, உங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுச்சா? இல்ல, மூட்டுதான் எனக்கு பயங்கரமா வலிமா. புதிங்கால் வலி, கால எந்திக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த வலி, வேதனையும் தாங்க முடியலையா. 5 வருஷமா வலி இருக்கா? ஆமா, 5 வருஷமா அந்த மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் அலோபதி பார்த்தேன், எனக்கு சரி வரல. அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம ஆயுர்வேதா இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். அப்படி எனக்கு கொஞ்சம் கேக்கலமா? சரி, சரி, உங்களுக்கு இப்போ இத்தனை மருந்துகள் எடுத்தும் இன்னும் வலி சரியாகல அப்படின்னா கரெக்டான காரணம் பார்த்து அந்த வலிக்கு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாதான் அர்த்தம், சரிங்களா? உடம்புல என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் இருக்கு? கல்லீரல் ஃபர்ஸ்ட் சரியா ஒர்க் ஆகலையா, இல்ல சிறுநீரகம் நம்மளுக்கு சரியா ஒர்க் ஆகலையா? இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், அவங்களுக்கும் மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாயு தொந்தரவு சரியா செரிமானம் ஆகல அப்படின்னா அந்த வாத கோளாறுகள் வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வலிகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் போது வலிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அனிமிக்கா இருக்கும் போது ஒரு வலிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சரியா டைஜஷன் ஆகல அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து மூட்டுகள்ல போய் தங்குறதுனாலயும் ஒரு சில பேர்த்துக்கு வலிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரத்தம் கேடடைகிறது எதனால அப்படின்னா அந்த ஆரே ஃபேக்டர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ரத்தத்துல ஜாஸ்தியான அளவு இருக்கும் போது நம்மளுக்கு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ மதுரையில வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. நீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நாடி பார்த்து உங்களுக்கு இது வாத சம்பந்தமான பிரச்சனைனாலயா, பித்த சம்பந்தமான பிரச்சனைனாலயா, இல்ல கபக்குற்றம் சம்பந்தமான பிரச்சனைனாலயா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன உறுப்புகள் வந்து உங்களுக்கு
சரிவர இயங்கலை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. இப்ப 5 வருஷமா வலி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வீட்டு வைத்தியங்கள் அது செய்யும் போது உங்களுக்கு வலி வந்து குறையத்தான் செய்யுமே தவிர உங்களுக்கு பூரணமா உங்களுக்கு குணப்படுத்த முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து மருந்துகள் சேர்த்து தொடர்ச்சியா எடுக்கும் போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் நீங்க சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வலியை வந்து முழுமையா குணப்படுத்திடலாமா. நீங்க இப்போதைக்கு வந்து நீங்க வெளியே வந்து தைலங்கள் மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு 2-3 தைலங்கள் நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நீங்க அது வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. வலி வந்து உங்களுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வாதநாராயணன் இலை, முடக்கர்த்தன் இலை, நொச்சி இலை, தழுதாள இலை, புளி இலை, கொஞ்சம் தேங்காய் சில்லு, உத்தாமணி இலை, இந்த இலைகள் எல்லாமே எடுத்து நல்லா வதக்கி ஒரு வேப்பெண்ணெயில் வதக்கி அந்த இலைகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பொட்டின மாதிரி கட்டி அதை லைட்டாக ஹீட் பண்ணி காலில் வந்து ஒத்தனை மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வலி எல்லாமே நல்லா உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ரொம்ப வலி சிவியராக இருந்துச்சு அப்படின்னா தாங்கக்கூடிய லெவலுக்கு வந்து நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போதைக்கு நெக்ஸ்ட் கோலம் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது? குட் மார்னிங் மேடம், ரேவதி ஃப்ரம் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே ரேவதி, இப்போ யாருக்காக ரேவதி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக பேசுகிறேன் மேம். ஓகே, அவரோட வயசு? ஹலோ, அவர் வயசு என்னம்மா? வயசு 50 மேடம். ஓகே பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ரேவதி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். சரிம்மா. அதுல கையிலையும் காலையும் நம்னஸ் மட்டும் மேம், மற்றதெல்லாம் கியூர் ஆயிடுச்சு மேம். ஏன்னா கையில அடிபட்டு கொஞ்சம் பெயின் இருந்தது. சரி, பிளட் கொஞ்சம் அங்க போயிடுச்சு, ஆம்புலன்ஸ்லதான் போனோம். தலைவசிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க, சிடி ஸ்கேன்லாம் எடுத்திருந்தோம். சரி, அதுல எல்லாம் ஹெமரேஜ் இருந்தது, கிளியர் ஆயிடுச்சு மேம். ஆனா ஒரு 2 மந்த்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சரி சரியா போயிடும் சரியா போயிடும் இருந்தோம். பிரிகாபோலிங்கிற டேப்லெட் எடுத்தாங்க. சரி, அடுத்து திருப்பி ஒரு நியூரோ காட்டினப்ப அதுவா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாவம் ரொம்ப சஃபர் பண்றது மேம், ஒர்க் எல்லாம் செய்ய முடியுது. அதெல்லாம் கழுத்து கை கால் மட்டும் நம்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு 24 hours. தொடர்ச்சியா இருக்கா இல்ல கொஞ்ச நேரம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அவங்களுக்கு இருக்கா? இல்ல மேம், கண்டினியூஸா இருக்கு. இப்ப மார்னிங் ஒத்திரம் குடுத்தப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாரு, அப்புறம் திருப்பி அதுவா இருந்துட்டே இருக்கு. நான் அது கூடயேதான் என்னோட இது இருக்கு அப்படிங்கிறாரு. வாக்கிங் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் தான் சரியா இல்ல. சரியா, ஒருக்க ஃபுல் பாடி வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்டும் மசாஜ் ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. திருச்சியில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் பாருங்க. சரியா, கொஞ்சம் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்லா சரியாக ஆரம்பிச்சிரும். நம்னஸ் வந்து நம்மளுக்கு எதனால வரும் அப்படின்னா சர்க்குலேஷன் வந்து அங்கே லேக் ஆகிறதுனால. சரியா வந்து நம்மளுக்கு அந்த ஆற்றில வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியா இருக்காது. ஏதாவது வந்து அந்த கொலஸ்ட்ரால் சத்துக்களோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வேற சொல்லிருக்கீங்க. அந்த ஆற்றியை வந்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கும் உங்களுக்கு. அழுத்தம் கொடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து லேக் ஆச்சு அப்படின்னா நம்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இது சரியாயிரும்மா, நம்ம 1 மந்த்லயே சரி பண்ணிடலாம், நம்னஸ் சரி பண்ணிடலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. திருச்சி வந்து எங்களுடைய பிரான்ச் வந்து திருச்சியில இருக்கு. மொத்தம் தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுடைய பிரான்ச் வந்து 14 இடத்துல வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான சிகிச்சை தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க வந்து இங்க சென்னை தான் வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. திருச்சியிலே எங்களுடைய மருத்துவமனை இருக்கு, அங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பூரணமா சரி பண்ணிடலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டாலே பெண்களுக்கு தான் அதிகப்படியாக வரும். ரொம்ப அதிகப்படியாக வந்துட்ட பிறகு தான் அவங்க டாக்டர் கிட்ட போய் மீட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு தைலங்கள் பூசுறது, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஸோ எதற்காக பெண்களுக்கு அதிகமாக வருது? இப்போ பெண்களுக்கு வந்து ஜாஸ்தி ஏன் மூட்டு வலிகள் வருது அப்படின்னா முக்கியமான பிரச்சனைகள் வந்து மாதவிடாய். அவங்களுக்கு மாதம் மந்த்லி வந்து கொஞ்சம் நல்லா அந்த பீரியட்ஸ் எல்லாமே வெளியேறதுனால பிளட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு வெளியேற மாதிரி இருக்கும். அப்போது என்னாகும் அப்படின்னா மந்த்லி நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கனால நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வலிகள் எல்லாமே சீக்கிரமாகவே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டெலிவரி டைம் அப்போ வந்து நம்ம அந்த பேபி ஒன்னோட வெயிட்டு, அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட வெயிட்டு, எல்லா வெயிட்டையும் நம்ம வந்து சேர்த்து தாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் நம்மளுக்கு வந்து மூட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அது படிப்படியாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அங்கே தான் ஒரு ஃபஸ்ட்டு அந்த மூட்டு வலிகள் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடிக்கல் நடுற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஆரம்பிக்கும்.
ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்மளுக்கு நல்ல நார்மலாக வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதையும் வந்து நம்ம கவனிக்காமல் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சரியான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து சத்துக்கள் சேர்ற மாதிரி நம்ம சரியான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த வலி வந்து பெர்மனெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட நார்மல் வெயிட்டை விட கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவில் நம்மளுக்கு வெயிட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹிப் சைடு எல்லாமே நம்மளுக்கு வந்து மசில்ஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். நார்மலாகவே ஒரு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஹிப் போன்ஸ் எல்லாமே வந்து மாற்றங்கள் அடைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த பெல்விக் ஏரியாவே நம்மளுக்கு வந்து விரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வெயிட்டு அந்த ஊழச்சதை எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு போடுறதுனாலையும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து லேடிஸ்க்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு சதைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக நம்மளுக்கு போட ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கணும். அது வெயிட் நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூட்டுகளை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் உணவு முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மூட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எடையை வந்து அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்திகள் வந்து அது கிடைச்சிரும். அப்படி வந்து நம்ம வெயிட் வந்து அப்படி வந்து நம்ம வலிகளை வந்து குறைக்கலாம். வலி குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதை வந்து எது கரெக்டான வழியோ அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூட்டு வலிகளை வந்து அடியோடு நம்ம வந்து குணப்படுத்திடலாம். ஓகே, பெண்களுக்கான மூட்டு வலிக்கு பேசிக் ரீசன் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் தென் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய வெயிட் கெயின் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க மேம். நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்க பயன்படுத்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களும் உங்களை சந்திக்கிறான். இதில் சுட்டிக்காட்டிலையும் பார்க்கணும்.